Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா செட்டிங்ஸில் இந்த நம்ம எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு முன்னாடி வர்ற இந்த செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து ஹோம் பேஜில் உள்ள செட்டிங்ஸை ஃபுல்லாக நம்ம இந்த இதில் ஹோம் பேஜில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி இந்த எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு முன்னாடி உள்ள அந்த இதில் உள்ள செட்டிங்ஸை ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து கலர் சூஸ் பண்ணுறது, ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ண, இது வந்து மல்டிபிள் கலரை சூஸ் பண்ணுறது, இது ஏதேனும் ஒரு கலரை மட்டும் சூஸ் பண்ணுறது. இப்போ நம்மளுக்கு இப்போ நெக்கு ஜாயின் பண்ணுறோம், ரைட்டு போட்டுட்டு லெஃப்ட்டு போட்டுட்டு ரைட்டு ஜாயின் பண்ணுறோம். அப்போ அதோடய மிடில் பாயிண்ட், அந்த ஜாயின் ஆகிற பாயிண்ட் வந்து சப்போஸ் வந்து மூணாவது கலர்ஸில் கூட வரலாம். ஃபஸ்ட்டு கலரில் ஃபஸ்ட்டு ஜாயினில் இல்லாமல் மேலேருந்து வரலாம், இல்லைனா கீழேருந்து வரலாம், அப்படி மூணாவது இதுலேருந்து கூட வரலாம். அப்படி வர்றம்போது நம்ம இதில் போனோம் அப்படின்னா ஃபுல்லாக காமிக்கும், ஃபுல் இமேஜையும் காமிக்கும், நம்ம எல்லாம் என்னென்ன போட போகிறோமோ எல்லா இதையும் காமிக்கும். இதில் போகும்போது சிங்கிள் இது மட்டும் இதில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது மூணு இது காமிக்கும், தனித்தனியாக காமிக்கும். அப்படிங்கும்போது எது வந்து மிடிலில் ஜாயின்ட் ஆகுது, இப்போ நம்ம இதுக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு நெக்கு பேட்டர்ன் எடுத்துக்கிடுவோம். ஒரு நெக்கு எடுத்தோன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் எடுத்துருக்குறோம், இதில் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக வச்சு பார்க்குறோம். இப்போ இதை சிங்கிளில் வச்சு மட்டும் பார்ப்போம், பாருங்கள் எது ஃபஸ்ட்டு வருது அப்படிங்கிறத காமிக்கும். இது நம்ம ஜாயிண்டில் இது இருக்குது அப்படின்னா இதை போட்டுக்கலாம், அப்படி இல்லை ரெண்டாவது இது வந்து இது ஃபஸ்ட்டு போடுறது, அடுத்தது இது, அந்த மாதிரி தனித்தனியாக காமிக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு கலர் தான் அப்படி போடுற போது நம்ம மொத்தமாக போட்டோன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும், எந்த இடத்துலேருந்து ஜாயிண்ட் ஆகுது. இப்போ வந்து பாருங்கள் இதில் மேலேருந்து ஜாயிண்ட் ஆகுது, நம்ம ரெண்டு ஃபஸ்ட்டு உள்ளது கீழ் லைன்லேருந்து ஜாயிண்ட் ஆகுது, பாருங்கள் கீழ் லைன்லேருந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்போ எந்த இடத்துலேருந்து ஜாயிண்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு கலரில் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து ஜாயிண்ட் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நம்ம போட்டு முடிச்சுருவோம். சப்போஸ் சில மாடல்ஸ் வந்து மேலேருந்து ஜாயிண்ட் ஆகும், அப்போ நம்ம இந்த இதில் போனோம் அப்படின்னா எந்தெந்த கலர் எதில் ஜாயிண்ட் ஆகுது, எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் இதுலேருந்து ஜாயிண்ட் ஆகுது, நம்ம இதுலேருந்து பார்த்துக்கலாம். ரெண்டாவது இது பாருங்கள், ரெண்டாவது இது மேலேருந்து ஜாயிண்ட் ஆகுது, மேலேருந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்படி இதேமாதிரி எத்தனை கலர்ஸ் இருக்கோ அத்தனை கலர்ஸும் தனித்தனி இண்டிவிஜுவலாக நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா, இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இது வந்து ட்ரேஸ் பண்ணுறது. நம்ம இப்போது டிசைன் செட் பண்ணிட்டோம், செட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது, எந்த இடத்துலேருந்து எது வரைக்கும் வருது அப்படிங்கிறது ட்ரேஸ் பண்ணுறது, ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி காமிக்கணும் நம்மளுக்கு. இதை நம்பிக்கிட்டோம் அப்படின்னா மிஷின் வந்து எந்த டிசைன் வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வருது அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணி காமிக்கும். அதே இதை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, இது வந்து எந்த இடத்துல நம்ம டிசைன் வருது அப்படிங்கிறத அந்த அவுட்லைனில் ஃபுல்லாக தையல் போட்டு காமிக்கும், ஃபுல்லாக தையல் போட்டு காமிக்கும். இது வந்து ட்ரேசிங்கும் பண்ணி தையலும் போடுறது. இது நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம இதை ரொம்ப யூஸ் பண்ண தேவையில்லை, நம்ம யூஸ் பண்ணவும் மாட்டோம். நம்ம தையல் போட்டுருவோம். இது எப்போ பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுறோம்ல, ஒரு துணி கீழே வச்சுட்டு இன்னொரு துணி மேலே வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுற போது இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஏன்னா இது வந்து நம்ம நார்மலாக ட்ரேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம டெய்லி போடுற போதும் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வருது, மிடில் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறதையும் நம்ம கனெக்ட் பண்ணி இதை நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஆப்ஷன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம இப்போ எப்போதுமே நம்ம வந்து மேலே வந்து கிராஃப் ஷீட்டை வச்சு நம்ம பார்த்துட்ருப்போம். அது வந்து சாதாரணமாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுற போது நம்ம அப்படி பார்த்துட்ருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம கிராஃப் ஷீட்டு தேவையில்லை. கிராஃப் ஷீட் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம செட் பண்ணிக்கலாம், லெஃப்டை செட் பண்ணி வச்சுட்டு நம்ம நீடில் பாயிண்ட்டு எங்கே வருது அப்படின்னு பார்த்துட்டு எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த ஆரோக்கி இருக்கிற போது நீடில் பாயிண்ட்டு எங்கே வருது அப்படிங்கிறதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் வந்து எங்கே வரணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்தது
இது வந்து டிசைன் கிராஃபு. என்ன அப்படின்னா, இதில் நம்ம ஒரு டிசைன் போடுறோம் அப்படின்னா அது லைட்டாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து லைட்டாக விலகிறது விலகியிருக்கும். அப்போ இது எதுக்கு விலகியிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்போ இதுலேயும் இதில் ஏதாவது டிஃபால்ட்டாக இருந்தால், சப்போஸ் ஏதோ ஒரு டிசைன் வந்து லைட்டாக கிராஃப் ஷீட்டை விட்டு இடத்த விட்டு விலகி இருந்தது அப்படின்னா இதில் போய் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதில் வந்து ஜீரோ எல்லாமே 00 XXHலையும் இருக்கணும், YHலையும் இருக்கணும், எல்லாத்துலேயுமே 00 இருந்தது. இதுலேயும் டிகிரிலையும் 00 இருக்கணும். சப்போஸ் நம்ம டிகிரி ஆங்கிள் கூட்டி இருக்கோம், அது வந்து இந்த இடத்துல வந்து விலகி இருந்திருக்கலாம். இப்போ பாருங்கள், தெரியுதா? ஒரு மைண்டூட்டாக உள்ளது தான் விலகுது, விலகி கிராஃப் வந்து அந்த பொசிஷன் வந்து விலகுது டிகிரி ஆங்கிளில். இதே இது இப்போ XH-ல தெரியலாம். இப்போ பாருங்கள், XH-ல இப்போ கூட்டி பார்க்குறேன், கூட்டி பார்த்தது பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். எந்த இடத்த விட்டு எந்த இடம் ட்ரேசிங் ஆகுது அப்படின்றது இதாக மில்லி மீட்டர் கணக்கில் தான் கொஞ்சம் ஜஸ்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இதில் பாருங்கள், டபுள் லேயர் தெரியுதா, டபுள் கோடு தெரியுது. நம்ம இதில் வந்து XH-ல வந்து 4.0 mm குட்டி வச்சுருக்குறோம், அதனால் டபுள் லைன் தெரியுது. அப்போ இந்த இடம் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்மளுக்கு, நார்மலாக உள்ள ஃப்ரேமுக்கும் இந்த உள்ளதுக்கும் இந்த நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த இப்படி இருக்கிற போது நம்ம போட்டோம் அப்படின்னா, டிசைன் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய டிசைன் வந்து அவுட்லைன் மாறுறதுக்கு ஒவ்வொரு டிசைன் வந்து ஒவ்வொரு பொசிஷன் மாறுறது கரெக்டான இடத்துல அந்த தையல் விழாமல் வேறு இடத்துல தையல் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி XH-லையும் பார்த்துக்கலாம், YH-லையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நமக்கு டிசைன் சரியாக வரலையா அப்படின்னோடனே இதுலேயும் நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. இதில் எல்லாமே வந்து 00 தான் இருக்கணும். அடுத்து நம்ம இதில் பாருங்கள், இப்போ கூட்ட கூட்ட இதோட ஃப்ரேம் வந்து நம்ம மூமெண்ட் ஆகுது உங்களுக்கு தெரியும். அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது, இதுதான் நார்மல் பொசிஷனு. இதிலிருந்து நம்ம சப்போஸ் வந்து XH YH, இப்போ பாருங்கள், நான் XH-ல கூட்டிகிட்டு இருக்கிறேன், XH கூட்டினா எவ்வளோ மூமெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இவ்வளோ இது மூமெண்ட் ஆகுதா, 5 mm டிஃப்ரென்ஸ் வருது. இது வந்து ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு நகண்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இதேமாதிரி YH-லையும் பாருங்கள், YH-னா பாருங்கள் எவ்வளோ தூரம் அவ்வளோதுன்னு. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், இந்த ஃப்ரேம் வந்து மாறக்கூடாது, அதோடய பொசிஷன்லேருந்து மாறாமல் இருந்தால் டிசைன் வந்து எந்த ஒரு மாற்றமும் வராமல் நல்லா வரும். அப்போ இது ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் உள்ளே போன உடனே நீங்கள் இந்த சி அமுக்கினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ரீஃபால்ட் செட்டிங்கில் போய்கிடும், கரெக்ட் செட்டிங்கில் போயிரு. பாருங்கள், இப்போ நம்ம எவ்வளோ தான் மாற்றியிருந்தாலும் இந்த சீன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம இதுனா டிகிரி, இந்த டிகிரி கூட்டுறது குறைக்கிறது இருக்கும். இது ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அந்த இப்போ இது எல்லாமே இப்போ டிஃபால்ட்டாக இதை மாற்றணும் அப்படின்னா நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. நம்ம ஒவ்வொன்றா போய் XH-ல YH-ல போய் நம்ம எடுத்து XH-ல YH-ல போய் நம்ம போய் குறைக்க வேண்டியது கூட்ட வேண்டியது இல்லை. இது டைரெக்டாக எவ்வளோ எப்படி இருந்தாலும் மாற்றி இருந்தாலும் இந்த சிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டோன்னா அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு அது வந்துடும், மிஷினு ஒரிஜினல் இந்த பேரிங்கோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு அது வந்துடும். அடுத்தது கலரு. நம்ம இதில் இப்போ வந்து இங்கே பாருங்கள், ரெண்டே ரெண்டு கலர் தான் வந்திருக்குது. இதில் ரெண்டு கலர் மட்டும்தான் வந்திருக்கு. நம்ம இதில் எத்தனை கலர் சூஸ் பண்ணுறோமோ அத்தனை கலர் வந்துடும். மேலே வந்து தெரியுதா, மேலே வந்து 2 colors, இந்த டிசைனுக்கு ரெண்டே ரெண்டு கலர் தான். அப்போ இதில் நம்ம எத்தனை கலர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, எத்தனை ஸ்டிச்சில் வருது அப்படிங்கிறது இது ஒரு 10 colors, 10 colors எது எது வரிசையாக போடும் அப்படிங்கிறதையும் இதை காமிச்சிடும். ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று எதை எதை போடணும் அப்படிங்கிறதையும் காமிச்சிடும். இதில் இப்போ ரெண்டே ரெண்டு கலர் இருக்குங்கிறதால இங்கே பாருங்கள், இதில் ரெண்டே ரெண்டு கலர் தான் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு ரெட்டு கலரு, ரெண்டாவது வயலட் கலர். இந்த ரெண்டு கலர் தான் இருக்குங்கிறதால இதில் இப்போ ரெண்டு கலர் மட்டும் காமிக்குது. அடுத்து இது டென்ஷன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டென்ஷன் அப்படிங்கிற போது, இது நம்ம 1.8
நார்மல் நார்மலாக வந்து த்ரெட் ஒர்க் பண்ணுற போது 1.8 சில்க் த்ரெட் போடுற போது 1.8 மட்டும் வச்சுக்கலாம், வச்சா போதும். நம்ம சப்போஸ் பாபி நூல் வெளியே தெரியுது அப்படின்னா நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். அதே இது நம்ம ஜரி போட போகிறோம், ஜரி ஒரு அவுட்லைன் போட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபுல் மைனஸில் வச்சுக்கலாம். இல்லைன்னா 0.4லேருந்து கூட, 0.4லேருந்து வச்சு பாருங்கள், 0.4லேருந்து கூட வச்சுக்கலாம், வச்சு பாருங்கள். சப்போஸ் தெரியல அப்படின்னா மறுபடியும் குறைச்சிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து நான் வந்து வைக்கிறது வந்து 0.0 தான் வைப்பேன். தையலுக்கு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுற போது 1.0 தான் வைப்பேன். 1.8 அவங்க வச்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து உள்ளே ஒயிட் நூல் வெளியே தெரியுது அப்படிங்கிற போது நான் 1.0 தான் வைக்கிறேன். இது வந்து கட்டிங் த்ரெட்டு. இது எதுக்கு அப்படின்னா நம்ம இப்போ கம்மியாக வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துல முடிஞ்ச ஒரு இடத்துல முடிஞ்சு இன்னொரு இடத்துக்கு போகுது பார்த்திங்களா, அப்போ நம்மளுடைய நூலோட அளவு வந்து குறையும். அந்த நூல் வந்து உள்ள நூலை வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. நார்மலாக வந்து 2 இன்ச் வச்சுக்க, ரெண்டாம் நம்பர் வச்சுக்கலாம். ரெண்டாம் நம்பர் வச்சோம் அப்படின்னா 3 இன்ச்சுக்கு நூல் வந்து நம்மளுக்கு வெளியே வரும். அந்த வெளியே வர்றமோது அந்த நூல் அந்த நூல் 2 இன்ச்சுக்குள்ளே ஒரு தடவை கட் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் போடுறம் போது அந்த கட்டிங் வந்து கட் பண்ணுற நூல் வந்து கேப் வந்து 3 இன்ச்சு நம்மளுக்கு இருக்கும், 3 இன்ச்சு வரைக்கும் இருக்கலாம். அந்த 3 இன்ச்சு வரைக்கும் இருந்ததால் அது என்ன பெனிஃபிட் அப்படின்னா நமக்கு கம்மியாக வைக்க வைக்க என்னாகும், இப்போ ஒன்றில் வச்சோம்னா அதுக்கு அதோடய இன்ச் அளவு குறையும். அது உள்ள நூலை போய் சுற்றி பாபினை சுற்றி தான் நம்மளுக்கு முதல்ல எடுத்துகிட்டு வரும். அந்த பாபினை சுற்றி வந்து எடுத்துகிட்டு வராது கம்மியாக வச்சோம் அப்படின்னா. நார்மலாக 2ல வச்சோம் அப்படி, இது அதிகமாக இருந்ததுனா கூட நம்மளுக்கு சிக்கல் தான். அதிகமாக இருந்தது அப்படின்னா அடியில் சிக்கல் விழுறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் வரும். இது 3 இன்ச்சு 4 இன்ச்சு வரைக்கும் போயிடும். அப்போ அடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தபோது ஒவ்வொரு இடத்துல சிக்கல் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நார்மலாக 2 மட்டும் வச்சுக்கோங்க. 2 வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஆப்ஷனை கொடுத்து ஓகே கொடுத்துட வேண்டியதான். அடுத்து இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நேரம் வந்து நம்மளுடைய நீடில் பொசிஷன் வந்து மாறி இருக்கும். அப்போ அந்த மாறின சமயத்தில் நீடில் பொசிஷனை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எங்கே ஃபஸ்ட்டு வந்து அப்படி நம்ம சென்டர் பார்த்து வச்சுக்கலாம், இதில் சைடில் வச்சுக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் மறுபடியும் பொசிஷனுக்கு வந்துட்டு போகிற போது அதோட நீடில் பொசிஷன் வந்து கரெக்டாக அமைகிறதுக்கு இது உதவும். இன்றைக்கி இதில் உள்ள செட்டிங்ஸை ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். என்ன அடுத்து இதில் என்ன அப்படி இது நமக்கு தெரியும். நார்மலாக இது வந்து நம்ம வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட்டுறது, எவ்வளோ ஸ்டிச்சு வேணும் மைனஸ் பண்ணி. சப்போஸ் நம்ம ஒரு இடத்துல நம்ம நூல் அந்து போச்சு அப்படின்னா அது வந்து நம்ம பாபியில் நூல் இல்லாமல் கூட அந்து போய் கட்டாக இருந்திருக்கலாம். ஒரு இடத்துல தையல் போட்டுகிட்டு இருந்திருக்கலாம், தையல் போடுற போது நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அப்படி தெரியாமல் இருந்த ஒரு நம்ம பார்க்க மாட்டோம், ஒரு 4-5-10 ஸ்டிச்சு தள்ளி தான் நம்மளுக்கு வந்து சவுண்டு கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்போ மறுபடியும் பின்னாடியும் முன்னாடியும் நம்ம வந்து போய்க்கலாம். இது வந்து நம்ம ஒரு கலரை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து நம்ம இதில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கலர் எனக்கு தேவையில்லை, நான் 2வது கலர் தான் போட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா டைரெக்டாக 2வதுக்கு வந்து அதை ஃபஸ்ட்டு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக 2வது இதுக்கு வந்துடலாம். அப்படி இல்லை எனக்கு இல்லைன்னா நம்ம இடையில வந்து நம்பர் நோட் பண்ணி வச்சுருவோம். இந்த இத்தனை நம்பர் வரைக்கும் தான் நம்ம போடணும், இத்தனை நம்பருக்கு அப்புறம் நம்ம போட வேண்டாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கூட அப்படி கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ ஸ்டிச் இருக்குங்கிறத மொத்தம் இதில் காமிச்சிரும். இதில் பாருங்கள் மொத்தம் இந்த டிசைனில் வந்து 12,119 ஸ்டிச் இருக்குது. அது எத்தனை ஸ்டிச் இருக்குங்கிறது நம்ம ஓடுறதையும் இது வரைக்கும் நம்ம இது ஓடி இருக்குது அப்படிங்கிறது கணக்கு. 3,756 ஸ்டிச் ஓடி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஸ்கிப்பு பண்ணணும் அப்படின்னா நம்ம எத்தனை ஸ்டிச்சிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அந்த 12,000 எனக்கு 10,000 மேலே போடுறேன் அப்படின்னா 10,000 கொடுத்துட்டு போனீங்கன்னா நீங்கள் அந்த 10,000 ஸ்டிச்சுக்கு அப்புறம் உள்ளதை நம்ம அது வந்து போட ஆரம்பிக்கும். நம்ம வந்து ஸ்டிச்சை கணக்கு பண்ணி கூட இது எந்த சமயம் யூஸ் பண்ணோம், சம்திங் வந்து ஏதோ ஒரு சிக்கல் ஆகிப்போச்சு, நூல் இதாகி போச்சு, அந்நேரத்தில் நம்மளை வந்து டென்ஷனாக இருப்போம், எடுத்து வெளியே வச்சுருவோம். அப்போ நம்ம இந்த ஸ்டிச்சை மட்டும் கணக்கு பண்ணி எவ்வளோ ஓடி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கணக்கு பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்ததெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் நம்ம போடுறதுக்கு போது நம்ம முதல்லேருந்து வர்ற போது இது அதே இடத்துலேருந்து ஒவ்வொரு நேரம் வராது. அப்போ முதல்லேருந்து வர்றதுக்குள்ள இந்த நேரடியாக வந்து நம்ம வந்து இந்த நம்பரை டைப் பண்ணி கூட நம்ம அந்த ஸ்டிச்சுக்கு அப்புறம் உள்ளதை போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா யூஸ் ஆகும். இதெல்லாம் தெரியும். நம்ம வந்து ஃப்ரேம் எந்த ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸ்க்ரீனில் காமிக்கிறதுக்கு வந்து இது எந்த ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் காமிக்கும். நம்ம இப்போது 450 இதுதான் லாஸ்ட் ஃப்ரேம்,
எட்டு 7.9 × 11 தான் லாஸ்ட் ஃப்ரேமு மேக்ஸிமம் வந்து அதில் தான் காமிக்கும். நம்ம இப்போ 550E அப்படின்னோன்னா நம்மளுக்கு அடுத்த ஃப்ரேம் இருக்குது, 14 வரைக்கும் ஃப்ரேம் இருக்குது. அப்போ அதை நம்ம செட் பண்ணணும். நம்ம அதை கவனிக்கலை அப்படின்னா அது கேட்கும், நீங்கள் வந்து ஃப்ரேம் இது இதுதானான்னு நீங்கள் ஒரு இடத்துல செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்கும். நம்ம செக் பண்ணிக்க வேண்டியது இது என்ன, நம்ம டிசைன் வந்து எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியா வருது அப்படிங்கிறத இது காமிக்கும். இது வந்து லென்த் வைஸாக எவ்வளோ வருது, வித்து வைஸாக எவ்வளோ வருது அப்படிங்கிறத இந்த ஸ்டிச்சு காமிக்கும். இது நம்ம ஸ்பீடு, ஸ்பீடு என்ன ஸ்பீடு வைக்கிறோம், என்ன ஸ்பீடு, நான் மேக்ஸிமம் வந்து 500 தான் வைப்பேன், ஜரினா 400 தான் வைப்பேன், அது நல்லா நார்மலாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன ஸ்பீடில் வைக்கிறோங்கிறதும் இதை வந்து கூட்டவும் கூட்டிக்கலாம், 700 வரைக்கும் கூட்டவும் கூட்டிக்கலாம். ஆனால் அவங்க வைக்க சொல்கிறது 600 வைக்க சொல்லுவாங்க. ஆனால் நான் த்ரெட்டு வந்து த்ரெட்டு இருக்கு ஃபுல்லாக நான் 500 தான் வைப்பேன். இது வந்து மேனுவல் செட்டிங்ஸ் தான், இது செட்டிங்ஸ் மேனுவலில் தான் காமிக்குது. இது வந்து எத்தனை கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு காமிக்கிறது, இந்த டிசைன் போடுறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறது. பாருங்கள் டோட்டல் பார்ப்போம், டோட்டலாக இந்த டிசைன் போடுறதுக்கு 28 நிமிஷம் ஆகுது. இதுதான் ஹோல் டிசைன், அது இது 28 நிமிஷம் இந்த இது போடுறதுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம இப்போ தையலுக்கு முன்னாடி, தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோத்தையும் பார்க்குறோம். தைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஓகே கொடுக்குறோம். நம்ம அது பழக பழக நம்மளுக்கே வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் சைடில் உள்ள ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.